Hi, hello friends. Welcome to Dakshi Kitchen. நான் உங்க பாரதி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்பவும் டேஸ்டான காளான் பிரியாணி வீட்ல எப்படி ஈஸியா செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். குக்கர்ல 1/2 கப் oil ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்ன சைஸ் லவங்கப்பட்டை ஆட் பண்ணிக்கலாம். அன்னாச்சி பூ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். மூணு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் இத நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசம் போற வரைக்கும் இத நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசம் போற வரைக்கும் இத நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி அரை கப் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கல்பாசி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசால் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டில் அரைச்சது, கடையில் வாங்கினதாக இருந்தாலும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண மசாலாவோட பச்சை வாசம் போற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிரலாம். நம்ம ஆட் பண்ண மசாலாவோட பச்சை வாசல்லாம் போயிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பாக்கெட் காளான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ காளான் வேகறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ண காளான் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். காளான் 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பிரியாணிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 6 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி 3 கப் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே காளான் வேகறதுக்கு உப்பு ஆட் பண்ணியிருப்போம், அதனால் தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 கொதி வந்தோடனே இதை மூடி வச்சு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பிரியாணி நல்லா குழையாமல் வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் டேஸ்டான நம்மளோட காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.